கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை அன்போடு கூட தெரியப்படுத்தி கொள்கிறேன். இந்த புதிய வருடத்திற்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதான ஒரு வாக்குத்தத்த செய்தியை சுருக்கமாய் உங்களோடு பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் இந்த வருடத்திற்கு கொடுத்திருக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்த வார்த்தை வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசின் புஸ்தகம் 31 அதிகாரம் 14 வசனத்தின் பின்பகுதி. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், இந்த வருடம் எப்படி இருக்குமோ, கொரோனா வேறு மறுபடியும் வருவதாக செய்திகளெல்லாம் வருகிறதே, இந்த உலகத்தில் என்னெல்லாம் நடக்கப் போகிறதோ, பல்வேறு தவறான சட்டங்கள் வந்துவிடுமோ என்றெல்லாம் நீங்கள் பயத்தோடு கலக்கத்தோடு கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் ஜனங்கள் நான் அளிக்கிற நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உலகத்திலே கடைசி நாட்களிலே இப்படிப்பட்ட தவறான செய்திகள், அவதூறான காரியங்கள், பயமுறுத்தும் செய்திகள் வந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் அதையே பார்த்து கேட்டு நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது, ஆண்டவர் நம்மை குறித்து என்ன விரும்புகிறார், அதைத்தான் நீங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். ஆகவே இந்த வருடத்திற்கு ஆண்டவர் தருகிற நல்ல வார்த்தையை பாருங்கள். என் ஜனங்கள், அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிற, அவரை நம்புகிற அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று. நீங்கள் அவருடைய ஜனங்கள். ஆகவே உலக காரியங்களை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு கர்த்தர் நன்மையை வைத்திருக்கிறார். என்ன நன்மை? ஆண்டவரே சொல்கிறார், நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். என்ன நன்மைகள்? அதை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களோடு நான் சுருக்கமாய் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வேதத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் இந்த வேத வசனம் என்பது எரேமியா தீர்க்கதரிசியினாலே சொல்லப்படுகிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. அந்த நாட்களிலே இஸ்ரவேல் மக்கள், அதாவது ஆண்டவருடைய ஜனங்கள், பாபிலோன் தேசத்திலே அடிமைகளாக வாழ்ந்து வந்தார்கள். அந்த ஒரு தருணத்திலே தான் அவர்களுக்கு ஆண்டவர் இந்த வாக்கை கொடுக்கிறார். என் ஜனங்கள் இப்பொழுது சிறையிருப்பில் இருக்கிறார்கள், என்ன ஆகுமோ என்ற பயத்தோடு இருக்கிறார்கள். ஆனாலும் என் மகனே, என் ஜனங்களுக்கு நான் சொல்லுகிற வார்த்தையை சொல். அவர்களுக்கு நான் கொடுக்க போகிற நன்மையினாலே, நான் கொடுக்க போகிற நன்மையினாலே திருப்தி அடையப் போகிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதன்படியே அவர்களை பாபிலோன் தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார், நன்மையை கொடுத்தார், ஆசீர்வதித்தார். ஆகவே உங்கள் வாழ்விலும் கூட ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, உனக்கு நான் நன்மையை தருவேன், நீ பயப்படாதே, என் நன்மையினால் உன்னை நான் திருப்திப்படுத்துவேன், உன்னை சந்தோஷப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்காய் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் என்ன நன்மையை தருவேன் என்று சொல்லுகிறார் என்பதை இதே வேத பகுதியிலே வாசித்து பார்த்தால் ஒரு 3 காரியத்தை சுருக்கமாய் உங்களோடு பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது ஆண்டவர் சொல்கிற நன்மை என்ன? அதே எரேமியா 31 அதிகாரத்தில் 11 வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிற நன்மை என்ன? அவர்களை அவனுடைய பலத்தனுடைய கையிலிருந்து விடுதலையாக்கி அவனை மீட்டு கொள்ளுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆம், ஒரு விடுதலை கொடுக்கிற நன்மை. உங்கள் வாழ்க்கையில் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறீங்களா? அந்த ஜனங்கள் பாபிலோனிலே சிறையிருப்பில் இருந்தது போல நீங்களும் கூட ஏதோ சிறையிருப்பான வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறீங்களா? ஒருவேளை சிறையில் என்னுடைய குடும்பத்தினர் இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய நிலையிலே நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களா? கர்த்தர் விடுதலை தரப்போகிறார். உங்கள் சிறையிருப்பிலிருந்து ஒரு விடுதலை ஆண்டவர் இந்த ஆண்டிலே உங்களுக்கு தருவார். ஆமேன். பிரியமானவர்களே, விடுதலை கொடுக்கிற ஆண்டவர் எவ்வளவு பெரிய நன்மை பாருங்கள். நீங்கள் வியாதியிலே கட்டப்பட்டிருக்கிறீங்களா? உங்களுக்கு விடுதலை தருவார். நீங்கள் நம்ம குடும்பத்திலே பல்வேறு பிரச்சனையினாலே, அல்லது மந்திர கட்டு, பாவக்கட்டு, பில்லிசுனிய கட்டு, இப்படிப்பட்ட கட்டுகளில் அகப்பட்டிருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை தரப்போகிறார். இல்லது அவனிலும் பலத்தனுடைய கை என்று பாபிலோன் தேசத்து ராஜாவினால, அந்த தேசத்தினுடைய அதிகாரத்தினாலே அவர்கள் அடிமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருந்தார்கள். அதைத்தான் அந்த அவனுடைய பலத்தனுடைய கையிலிருந்து விடுதலையாக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னது போல, உங்களை யாரும் மிரட்டுகிறாங்களா? உங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்களா? அல்லது அதிகாரத்தை பயன்படுத்தி உங்களை மிகவும் பாடுபடுத்தக்கூடிய நிலையில் நீங்கள் உங்கள் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறதா? உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார். கர்த்தர் அதை செய்ய போகிறார். என்னுடைய வாழ்க்கையிலும் கூட சில ஆண்டுகளுக்கு முன்பதாக எப்படித்தான் என்னிடத்தில் என்னுடைய
ஆன்லைனில் உள்ள காரியங்களை பார்த்துவிட்டு என்னுடைய புகைப்படங்கள் என்னுடைய ஊழிய காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு நான் ரொம்ப வசதியான ஆள் போல இவ்விடத்தில் கொஞ்சம் பணம் கறக்கலாம் என்று சொல்லிட்டு ஒரு குரூப்பு என்னிடத்திலே என்னை மிரட்டி என்னிடத்தில் பணத்தை பறிப்பதற்கு பல திட்டங்களை போட்டார்கள். அது வந்து சில மாதங்களாக தொடர்ந்தது. இமெயிலில் மிரட்டினாங்க, ஃபோனில் மிரட்டினாங்க, பல்வேறு வித காரியங்களை செய்து எப்படியாவது பணத்தை பிடுங்கலாம் என்று. நம்மிடத்திலே அந்த அளவுக்கு பணம் கொடுப்பதற்கு எங்கே இருக்கிறது பணம்? நாங்கள் பார்க்குறதுக்கு தான் வெள்ளையும் சொல்லையுமா நல்லா அழகாக தெரியும். எங்கள் மனசில் நிறைய பாரங்களும் உண்டு, எங்கள் வாழ்க்கையில் நிறைய தேவைகளோடு நாங்கள் இருக்கிறோம். ஆனால் அதை வெளியே காட்டிக்கொள்வதில்லை. எங்களுக்கும் பல்வேறு போராட்டங்கள் சிறுமைகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் அவ்வப்பொழுது விடுதலை தந்து நடத்துகிறார். அதனால் நீங்கள் ஆளை பார்த்த உடனே ரொம்ப வசதியான ஆள் நிறைய பணம் இருக்கலாம் நினச்சிடாதீங்க. பேங்க் அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸ் கூட இருக்காது. ஆனால் அவர்கள் அப்படி தவறாக கணக்கு போட்டுக்கொண்டு பல்வேறு விதத்தில் தொந்தரவு செய்தார்கள். அது மிகவும் என்னை பாதித்தது. சாதாரணமாக பேசி பார்த்தார்கள், பிறகு மிரட்டி பார்த்தாங்க, வஞ்சனையாக காரியங்களை செய்து பார்த்தாங்க, பல்வேறு விதத்திலே காரியங்களை செய்து அந்த பலத்தனுடைய கை என்று சொல்கிறார்கள். அதுபோல் ஒரு பெரிய ஒரு போராட்டம் எனக்கு அதனால் வந்தது. ஆனால் நான் பயப்படவில்லை, நான் கர்த்தரை நம்பியிருந்தேன். ஆண்டவரே நீர் பார்த்து கொள்ளும், நீர் எனக்காக யுத்தம் செய்யும் என்று ஜெபித்தேன். கடைசியில் இவனிடத்தில் ஒன்றும் பலிக்காது என்று சொல்லி விலகி போய்விட்டார்கள். கர்த்தர் விடுதலை கொடுத்தார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதே போல் உங்கள் வாழ்க்கையிலும் யாரும் மிரட்டுறாங்களா, யாராவது உங்களை அடிமைப்படுத்துகிறாங்களா, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆண்டவரே நீர் உம்முடைய வல்லமையை காண்பியும், நீர் ஒரு விடுதலையை தாரும் என்று ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தர் விடுதலையாக்குவார். அதைத்தான் இந்த அதிகாரத்தில் 31:8 சொல்கிறது, இதோ நான் அவர்களை வட தேசத்திலிருந்து வரப்பண்ணி அவர்களை பூமியின் எல்லைகளிலிருந்து கூட்டி வருவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 9 அவர்கள் அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள். அழுதுகிட்டே வருவாங்களா, ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை தாரோம், ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை தாரோம்னு. ஆண்டவர் விடுதலை கொடுத்த பின்பு ஆண்டவர்கள் வாழ்க்கையை அற்புதமாய் மாற்றிவிட்டார். ஆகவே நீங்களும் கூட கண்ணீரோடும் அழுகையோடும் ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை தாரோம், இந்த வருஷமாவது ஒரு விடுதலை வரணும்னு சொல்லி இயேசுவை நோக்கி நீங்கள் ஜெபிக்கிற பொழுது அவர் உங்களுக்கு விடுதலை தருவார். எந்த பலத்தினுடைய அதிகாரமும் உங்களிடம் பலிக்காது. கர்த்தர் அவர்களை சிதறி போக பண்ணுவார், உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். இது முதல் நன்மை. இரண்டாவது நன்மை என்ன? ஆண்டவர் அதே எரேமியா 31:13 வாசித்து பார்த்தால் அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள், நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். பின்போதையை பாருங்க, அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆம், ரெண்டாவது நன்மை, உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றப் போகிறார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் துக்கத்தோடு கூட வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறதா? உலகமெல்லாம் துக்கமான செய்திகள் தான் நிறையா வந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, உங்களுக்கும் கூட தனிப்பட்ட முறையில் உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்து அதனால் துக்கத்தோடு இருக்கலாம். அல்லது யாராலோ ஏமாற்றப்பட்டு அதனால் துக்கத்தோடு கூட நீங்கள் இருக்கலாம். இல்லது இழப்பு நஷ்டம் அதனால் துக்கத்தோடு கூட இருக்கலாம். இல்லது நீங்கள் எதிர்பார்க்கிறபடி ஒரு கல்யாண காரியம் நடக்கலை, அல்லது திருமணம் ஆகியும் கணவன் மனைவிக்குள்ளே சமாதானம் இல்லை ஒரு துக்கம், அல்லது பிள்ளை இல்லாத ஒரு குறை அதனால் துக்கம் அன்னாளை போல, அல்லது யோபோவை போல எல்லாவற்றையும் இழந்து மரணத்தினால் ஏற்பட்ட துக்கம், ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் துக்கத்தோடு கூட அந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார், என் மகனே நான் உன்னை நன்மையினால் திருப்தியாக்குகிற ஆண்டவர், என் மகளே நான் உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன், நீ கவலைப்படாது என்று கர்த்தர் சொல்கிறார். கவலைப்படாதீங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இது யோவான் 16:20 ஆண்டவர் இயேசுவே சொன்ன வார்த்தை. ஆகவே உங்கள் துக்கம் எதுவாக இருந்தாலும் சந்தோஷமாய் மாறும். ஒரு முறை ஒரு சகோதரி, ஒரு திருமண வீட்டிலே நாங்கள் குடும்பமாக நானும் என் மனைவி கலந்து கொண்ட போது அந்த சகோதரி எங்களை பார்த்த உடனே கண்ணீரோடு கூட இருந்ததை பார்க்க முடிந்தது. என்ன என்று சொன்னபோது, பிரதர், என்னுடைய கணவர் என்னை விட்டு இன்னொரு பெண்ணை நேசித்து போய்விட்டார், ஆகவே வாழ்க்கையில் துக்கத்தோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார்கள். உடனே நாங்கள் அவர்களை ஆறுதல் படுத்தி சில வார்த்தைகளை சொல்லி உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆண்டவர் அவரை மாற்றி கொண்டு வருவார், பயப்படாதீர்கள் என்று சொன்னோம். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். சில மாதங்களிலே ஆண்டவர் அவருடைய மனதிலே மாற்றத்தை கொடுத்து பாவத்தை விட்டுவிட்டு மனைவியை நேசிக்கிற ஒரு மகனாய் மாற்றினார். இன்னைக்கு பிள்ளைகளோடு கூட ஆசீர்வாதமாய் இருக்கிறார்கள். துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றினார். இதுபோல உங்க வாழ்க்கையில கூட என்ன காரியத்தினால துக்கத்தோடு இருக்கிறீங்களோ அதை கர்த்தர் நன்மையா மாற்றுவார். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு கர்த்தர் நன்மையை தருவார்.
மூன்றாவது கர்த்தர் தருகிற நன்மை என்ன என்பதை சொல்லி உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். பிரசங்கம் பண்ணும்போது அது ஸ்டைலு மேடைகளில் வேறு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு இடத்திற்கு தகுந்தபடி நான் பிரசங்கத்தை பயன்படுத்துவது உண்டு. இது வீடியோ செய்தியாக இருக்கிறதுனால சுருக்கம் சுருக்கமாக நான் செய்தியை உங்களுக்கு வெளியிடுகிறேன். மூன்றாவதாக கடைசியாக ஆண்டவர் தருகிற நன்மை என்ன, அதே எரேமியா 31:12 சொல்லுகிறது பாருங்க. அவர்கள் வந்து சியோனின் உச்சியிலே கம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவர்களாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள் அப்படின்னு சொல்றார். இஸ்ரேல் தேச மக்களுடைய விவசாயம் வருமானம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கோதுமை, திராட்சரசம், எண்ணெய் இதெல்லாம் தான் அவங்களுக்கு முக்கியமான வருமானத்தை கொடுக்கக்கூடிய காரியங்கள், அதாவது ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய காரியங்கள். அப்படியானால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, இப்போ அடுத்த தேசத்தில் நீங்கள் அடிமைகளாக இருக்கிறீங்க, நான் உங்களுக்கு நன்மையை கொடுத்து திருப்தியாக்க போகிறேன், அப்போ உங்கள் தேசத்தில் நான் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன், அதன் மூலம் உங்களுக்கு நான் வேண்டிய ஆசீர்வாதங்களை தந்து நன்மை நாள் திருப்தியாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரா. உங்களை ஆசீர்வதிக்கிற நன்மை உள்ள தேவனாய் கர்த்தர் வெளிப்படுவார். இதுவரைக்கும் உங்கள் தொழிலில் ஆசீர்வாதம் இல்லையா, உங்கள் வாழ்க்கையில் எதை செய்தாலும் தோல்வியா ஏமாற்றமா, கவலைப்படாதீங்க, கர்த்தரை நம்புங்கள், உங்களுக்கு ஆண்டவர் நன்மையை தருவார். ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் பொழுது தான் ஆசீர்வாதம் வரும். மற்றபடி நாம் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் ஒன்றும் அகப்பட போகிறதில்லை. லூக்கா 5 பேதுரு அப்படித்தான் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டார், ஒன்றும் அகப்படவில்லை. வெறுமையோடு இருந்த பொழுது இயேசுவை அவர் வாழ்க்கையில் அந்த போட்டில் ஏற்றினார். இயேசுனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர் சொன்னபடி வலையை போட்டார். வலை கிழிந்து போகத்தக்கதாக மீன்களை கொடுத்து ஆசீர்வதித்தார். படவு நிரம்பத்தக்கதாக கர்த்தர் அந்த பேதுருவையும் அவனுடைய கூட்டாளிகளையும் ஆசீர்வதித்தார். அதே போல ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டார்னா அவர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். இந்த புதிய வருடத்தில் ஆண்டவரை கூப்பிடுங்க, என் போட்டில் வாங்க, என் ஹார்ட்டில் வாங்க, என் வீட்டில் வாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரை அழையுங்கள். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி உங்களால் முடிந்த அளவுக்கு கீழ்ப்படி உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள். அப்பொழுது நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் போட்டு நிரம்பும், உங்கள் பாக்கெட்டு நிரம்பும், உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா குறைவுகளை மாற்றி ஒரு ஆசீர்வாதம் என்ற நன்மையை தருவார். ஒருவேளை குடும்ப காரியத்தில் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் எதிர்பார்த்துருக்கலாம், அந்த ஆசீர்வாதம் வரப்போகிறது. மகிழ்ச்சியான சத்தம் கேட்க போகிறது உங்கள் வீட்டில், நல்ல காரியங்கள் நடக்க போகிறது, உங்கள் தொழிலில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரப்போகிறது. ஆகவே இப்படிப்பட்ட நன்மைகளையெல்லாம் தந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். ஒரு முறை ஒரு சகோதரன் நாங்கள் நடத்துகிற கூட்டத்தில் வந்து வேதனையோடு கலந்து கொண்டார். அந்த கூட்டத்தில் வந்து அவராகவே ஜெபம் பண்ணிவிட்டு, ஆண்டவரே எனக்கு நீர் ஆசீர்வாதம் தந்தால் நான் சாட்சியாக சொல்லுவேன், இந்த சாட்சியை சொல்லி உம்மை மகிமைப்படுத்துவேன் என்று பொருத்தனை பண்ணி கொண்டு சென்றார். சில மாதங்கள் கழித்தது மறுபடியும் அவர் என்னை சந்திக்க வந்தார். சொன்னார், பிரதர் ஒரே ஒரு சின்ன கடை வச்சுருந்தேன், அதையும் நடத்த முடியல, மூடிவிட வேண்டிய கூட ஒரு சூழ்நிலை, என்ன செய்வதுன்னு தெரியல. அன்றைக்கு துக்கத்தோடு வந்து நான் உங்கள் இடத்துல வந்து ஒரு பொருத்தனையோடு ஜெபிச்சுட்டு போனேன், கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார், நன்மையை கொடுத்தார். ஒரு கடை கேட்ட எனக்கு இன்றைக்கு 4 கர்த்தர் தந்திருக்கிறார், ஆண்டவர் ஆசீர்வதித்து விட்டார் பிரதர் என்று சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, அதுபோல் உங்களுக்கும் ஆசீர்வாதம் தருவார். நல்ல கடை தருவார், இடம் தருவார், வீடு தருவார், தேவையான எல்லாவற்றையும் தருவார். ஆகவே இந்த நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இப்படிப்பட்ட இந்த நன்மைகளை ஆண்டவர் தருகிற வேளையில் நீங்கள் அதைவிட முக்கியமாக ஆவிக்குரிய நன்மைகளையும் நாட வேண்டும். பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட வேண்டும், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற வேண்டும், ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, ஆவிக்குரிய கூட்டத்தோடு கூட ஐக்கியத்தை வைத்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, தனிப்பட்ட வாழ்க்கையிலே தினந்தோறும் வேதம் வாசித்து ஜெபித்து ஆண்டவருடைய அந்த ஆண்டவரோடு கூட உள்ள உறவிலே கவனமாக இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். பணம், செல்வம், ஆசீர்வாதம் வருவது மாத்திரமல்ல ஒரு மனிதருக்கு ஆசீர்வாதம், ஆவிக்குரிய வாழ்விலே ஆத்துமாவிலே அவனுக்கு வேண்டிய நன்மைகளை கொடுப்பதுதான் மெய்யான ஆசீர்வாதம். இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டால் இந்த உலக வாழ்வை முடிக்கிற பொழுது நித்தியத்திலேயும் உங்களை ஆசீர்வதிப்பார், பரலோக ஆசீர்வாதங்களினால் நன்மையினால் நிரப்புவார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தரும்படிக்கு உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக பிதாவே, மகிமையான இந்த வேளையில் இந்த புதிய வருடத்திலே இந்த செய்தியை பார்க்கிற உடைய பிள்ளைகளுக்கு இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும் அப்பா. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்ற வார்த்தையின்படி அவர்கள் வாழ்விலே உள்ள எல்லா காரியத்திலும் நன்மை வரட்டும் அப்பா. அவர்களுக்கு விடுதலை என்ற நன்மை வரட்டும், அவர்களுக்கு துக்கம் மாறி சந்தோஷம் என்ற நன்மை வரட்டும், அவர்கள் வாழ்விலே ஆசீர்வாதங்கள் என்ற நன்மை வரட்டும் அப்பா. கர்த்தர் அப்படி நன்மை கொடுத்து ஆசீர்வதித்தவர்களை சாட்சியாக நிறுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
பிரியமானவர்களே, நீங்கள் பெற்றுக்கொள்கிற நன்மைகளை குறித்து எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். காட் பிளஸ் யூ.